அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாவது புக், ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஒரு பெரிய போயட். அவர் வந்து கொல்கத்தாவில் 1861 பிறக்கிறாரு. அவரோட அப்பா பேர் வந்து மகாரிஷி தீபேந்திரநாத் தாகூர். அவர் வந்து ஒரு நிறைய பெருசாக கல்ச்சரில் ரொம்ப ரிச்சாக, அது மட்டும் இல்லை நிறைய ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலியில் பிறக்கிறாரு. பிராமின் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி. அதனாலே அவர் சின்ன வயசுலேருந்தே அந்த பிராமின் பற்றி தான் நிறைய அந்த ரிலீஜியஸ் இதெல்லாம் அவர் சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுப்பாங்க. இது மாதிரி இருக்கும் போது அவர் நிறைய அந்த போயட்ஸ்லாம் எழுதி சின்ன வயசுலேருந்தே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இது மாதிரி இருக்க பட்சத்தில் டாகூர் வந்து கிளாசிக்கல் இந்தியன் மியூசிக்லாம் ட்ரைனிங் பண்ணுறாரு. இங்கிலாண்டு கூட போயிட்டு ஒரு எஜுகேஷன் பண்ணிட்டு வர்றாரு, ஃபார்மல் எஜுகேஷன். இது மாதிரி 8 வயசுலேருந்து சான்ஸ்கிரிட் கிளாஸஸ், இது மாதிரி அவர் நிறைய படிக்கிறாரு. இது மாதிரி இருக்கும்போது 17 வயசில் இங்கிலாந்து போயிட்டு வர இங்கிலாந்து போகிறாரு லா படிக்க. யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் லா படிக்க போகிறாரு. ஆனால் அங்கே இருக்க அந்த வெதர் வந்து அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு வருஷம் முடியுது, கரெக்டாக அவர் இந்தியாவுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா அவர் ரைட்டரு, சாங் ரைட்டரு, போயட்டு, எஜுகேட்டர் இது மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இது மாதிரி இருக்கும்போது அவரோட ஃபஸ்ட்டு புக்கு கலெக்ஷன் வந்து போயம்ஸ் தான், 1878 வந்துச்சு. அவரோட ஃப்ரெண்டு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இது மாதிரி இந்த போயம்லாம் எழுத. இது மாதிரி இருக்கும்போது 1883 தகுர் வந்து மிருணாலினி தேவி ராஜ்சந்துரின்னு ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு ரெண்டு பசங்க 3 பொண்ணுங்க. அதுக்கப்புறமா அவங்க பங்களாதேஷ், ஈஸ்ட் பெங்கால், இப்போ பங்களாதேஷ்க்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே 1891 வரைக்கும் அவர் 44 ஸ்டோரிஸ் எழுதியிருக்கார் பெங்காலியில் மட்டுமே. இது மாதிரி அவர் நிறைய அந்த ஸ்டோரிஸு போயிட்டு வால்யூம்ஸ்லாம் நிறைய எழுதுறாரு. இது மாதிரி அவர் நிறைய பண்ணும்போது அவருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் புரியுது, இந்த படிப்புக்கான இம்பார்ட்டன்ஸ். இது மாதிரி நம்ம இது மாதிரி எழுதுனா அவங்க படிக்கணும், படித்து இதை பற்றி நம்மளோட திறமையை நம்ம காமிக்கலாம், இது மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாரு. அவருக்கு ரவீந்திரநாத் தாகூருக்கு 1901 ஒரு ஸ்கூலை கண்டுபிடிக்கிறாரு, அது பேர் வந்து சாணிகேதன். அது வந்து சாந்தினிகேதன். அதை எதிர்த்து போராடுறாங்க. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப பேட் சிஸ்டம், அதுக்கப்புறமா பேடான எஜுகேஷன் பண்ணாங்க. இதனாலே அவருக்கு ஒரு மாதிரி தோணுது, ஏன் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு. அப்போது அவர் நிறைய இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணுறாரு, எஜுகேஷனுக்கான எக்ஸ்பிரிமெண்ட். அதுக்கப்புறமா அது சக்ஸஸும் ஆகுது. அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்கூல் வந்து விஸ்வ பாரதின்னு டிக்ளேர் பண்ணி அதில் பெர்ஃபெக்டான எஜுகேஷன் எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரவீந்திரநாத் அவரோட பெண் வச்சு நிறைய மேஜிக்கு, அதாவது அந்த எழுதுறது அந்த இதெல்லாம் எழுதுறாரு கரெக்டாக. அந்த போயம்ஸு, ரைட்டிங்ஸு, ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எழுத ஆரம்பிக்கிறாரு. அதோட கைவரிசை எல்லாருக்கும் காமிக்கிறாரு அங்கே இருக்கவங்களுக்குலாம். அதுக்கப்புறமா அவர் நாஷ்டநீர், சோக்கர்பாலி இது மாதிரி நிறைய எழுதுறாரு. நாஷ்டநீர்னா த புரோக்கன்னஸ், சோக்கர்பாலினா ஐசோர். நாஷ்டநீர் வந்து 1901 எழுதுறாரு, 1903 தான் சோக்கர்பாலி. இது மாதிரி அவர் நிறைய இந்த ஃபேமஸான புக்ஸு சொல்லலாம், 2 புக்ஸு தான். இது மாதிரி அவர் நிறைய பண்ணிட்டு இருக்கும்போது 1902 அவரோட மனைவி இறந்துடுறாங்க. அதுக்கு 1 வருஷம் கழித்து அவரோட பொண்ணு ஒன்று இறந்துருச்சு. இது மாதிரி லாஸஸ் வந்ததுனால அவரோட ஃப்ரெண்டுக்கும் ஹெல்ப் கேட்குறாரு. இப்படி இருக்கும்போது மகாத்மா காந்தி வந்து அந்த காலத்தில் இவருக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு ரவீந்திரநாத் தாகூருக்கு. இது மாதிரி இருக்கும்போது அவர் இங்கிலாந்துக்கு திரும்பி வந்து லா ஸ்கூலில் படிக்கிறாரு. அதுக்கப்புறமா அது வச்சு முடிக்கும் போது அவருக்கு 51 வயசு. இங்கிலாந்து தாண்டி போயிட்டு நிறையா ஒரு எழுதுனர்லாம் காமிச்சு இது மாதிரி நிறைய பண்ணுறாரு. இது மாதிரி இருக்க பட்சத்தில் ஈட்ஸ்னு ஒருத்தவர், அந்த இடத்துல இருக்கவர் ரவீந்திரநாத் தாகூரோட போயம்ஸ்லாம் கேட்டு ரொம்ப ஜாய்டு என்ஜாய் பண்ணுறாரு. என்ன பேர் சொன்னேன்? ஈட்ஸ். கீட்ஸ். கீட்ஸ். கீட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கவிஞர். அவர் வந்து ரவீந்திரநாத் தாகூரோட போயம்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நல்லா எழுதியிருக்காருன்னு.
இது மாதிரி அவரு இது நான் இது நடந்ததுனால அவரு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு எல்லாருக்கும் அந்த இதுலேயே இருக்காரு. அதுக்கப்புறமா தான் ரவீந்திரநாத் வந்து 1913 நோபல் பிரைஸ் வாங்குறாரு லிட்ரேச்சருக்கு. ஃபஸ்ட்டு வெஸ்டர்னர், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தவர், இந்தியாவில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தவர் ஃபஸ்ட் டைம் நோபல் பிரைஸ் வாங்குறது இவராக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட மேற்கு பகுதியிலேருந்து அவர் வந்திருக்காரு. இதனாலேயே அவருக்கு அந்த இது அவருக்கு அந்த தலைப்பு கிடைக்குது. இந்தியாவோட மேற்கு பகுதியில் இருந்த முதல் ஆள் ரவீந்திரநாத் தாகூர் தான் அல்லி நோபல் பிரைஸ் வாங்குறாரு. இதனாலேயே அவர் நிறைய சந்தோஷப்படுறாரு. அவர் நிறைய அந்த ஹியூமானிட்டி பற்றி நிறைய படிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒன்றா யூனிட்டி பற்றி நிறைய புரிஞ்சுக்கிறாரு. ஏஷியன் கண்ட்ரீஸு, அமெரிக்கனு, யூரோப், இந்தியாத்துக்கெல்லாம் அவர் நிறைய போகிறாரு. அவர் ரைட்டிங்ஸ்லாம் காமிக்கிறாரு அங்கெல்லாம் கூட, எல்லா இடத்துலையும் அவர் காமிக்கிறாரு. அவர் வந்து அவரோட நிறைய என்ன சொல்கிறது, அவர் நிறைய போயம்ஸ் இருக்கு. ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ்லாம் இங்கிலீஷாக கூட மாற்றி எல்லாருக்கும் ஈஸியாக பண்ணுறாரு. இது 1000-க்கும் 1000-க்கும் மேற்பட்ட போயங்கள் கவிதைகளை 8 வால்யூம்ஸில் ஷார்ட் ஸ்டோரிஸும் முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, 24 பிளேஸுக்கு பண்ணிருக்காரு. 8 நாவல்ஸு, அதுக்கப்புறமா நிறைய புக்ஸு, எஸ்ஏஸு, ஈசேஸு, இதெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அவர் பெரிய நாவலிஸ்டாகவும் இருந்திருக்காரு. அவர் எழுதின ஒரு பாட்டு, அவர் எழுதின ஒரு பாட்டு அப்படி இல்லைனா அவர் எழுதின ஒரு போயம் தான் ஜனகணமன்ன. அதுதான் இப்போ வரைக்கும் நேஷ்னல் ஆந்தமாக இருக்குது. அதனாலே அவர் ரொம்ப பெருமைப்படுறாரு. ஏன்னா அவர் எழுதின அந்த பாட்டு நேஷ்னல் ஆண்டமாக வருதுல. இது மாதிரி அவர் திரும்பி அவர் ஆரம்பிச்சதில் 2000 சாங்ஸ் எழுதுறாரு, மியூசிக்கும் எழுதுறாரு, லிரிக்ஸும் எழுதுறாரு. இது மாதிரி அவர் எவ்வளோ எழுதுறாரு. அவர் மியூசிக்லேயும் போயமில் மட்டும் சேர்ந்தவர் இல்லை, அவருக்கு பெயிண்டரும் கூட. நிறைய பெயிண்டிங்லாம் பண்ணி பெஸ்ட்டாக பண்ணுறாரு. 1913 கூட ஐன்ஸ்டைன் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா நிறைய இது பண்ணுறாரு. உலக ஃபுல்லாகவே நிறைய இடத்துல சுற்றிட்டு வராரு. அதுக்கப்புறமா 1904 ரொம்ப நாள் கனவு. அதுக்கப்புறமா அவர் நினச்சி எல்லா வேலைகளும் முடிச்சோடனே 1941 அவர் இறந்து போகிறாரு ரவீந்திரநாத் தாகூர். அவர் ஒரு சிறந்த மனிதன், நிறைய எழுதியிருக்காரு. வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்லேருந்து வந்திருக்காரு, இந்தியனோட வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்லேருந்து வந்திருக்காரு. இதனாலே அவருக்கு நிறைய பாராட்டு கொடுக்குறாங்க. அவர் கூட ஒன்று சொல்லியிருக்காரு ஒரு லைன், ஹி ப்ரூவ்ட் ஹிஸ் ஓன் சேயிங், லைஃப் இஸ் அ கிவன் டு அஸ், வி ஏர்ன் இட் பை கிவிங் இட். அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, பேர் வந்து லைஃப் இஸ் கிவன் டு அஸ், வி ஏர்ன் இட் பை கிவிங் இட். இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர் 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 நைஸ். நல்ல ஒரு எழுத்தாளர் அவர், அற்புதமான ஒரு எழுத்தாளர். ரொம்ப அழகாக வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு பேசியிருக்க. ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு பெரிய நன்றி. அவர் ஒரு பெரிய எழுத்தாளர் அப்படின்றது எல்லாமே அடங்குது. ஏன்னா அவர் நாடகம் எழுதியிருக்காரு, கவிதைகள் எழுதியிருக்காரு, சிறுகதைகள், நாவல், இப்படியான எல்லா தளங்களிலும் அவருடைய வேரை பரப்பி இருக்கிறார். அவருடைய ரூட் எல்லாமே ரைட்டிங்ஸில் மட்டுமே இல்லை. இவர் வந்து இந்தியா வந்து சுதந்திர போராட்ட காலகட்டத்தில், இப்போ அந்த காலகட்டத்தில் பிறந்தவர் அவர். அதனால் அந்த காலத்தில் இருந்த எல்லா வந்து ஃப்ரீடம் ஃபைட்டரோட ஒரு நெருங்கிய வந்து ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காரு. அந்த அடிப்படையில் மகாத்மா காந்தி, அதுக்கப்புறம் விவேகானந்தர் போன்ற இவங்க கூடலாம் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஒரு அற்புதமான எழுத்தாளர். இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 மா கவிஞர்கள் அல்லது மகா கவிஞர்கள் அப்படின்னு சொன்னால், ஒன்று இந்தியாவில் இருந்த மேற்கு பகுதியில் இருந்த ரவீந்திரநாத் தாகூர், அதே போல் இந்தியாவில் தென்னிந்தியாவில் இருந்த தமிழ்நாட்டில் பிறந்த பாரதியார், மகாகவி பாரதியாரும் மிகப்பெரிய கவிஞர்கள் அப்படின்றதுல மறுக்க முடியாது. அதனால ரவீந்திரநாத் தாகூரினுடைய கவிதைகள் கதைகளை இருந்து இவர் நம்ம பாரதியார் மொழிபெயர்ப்பு செய்திருக்காரு, டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணியிருக்கிறாரு. பாரதியார் வந்து ரவீந்திரநாத் தாகூரை ரொம்ப கொண்டாடி இருக்கிறார். ஆனால் ரவீந்திரநாத் தாகூருக்கு பாரதியார் பற்றியான ஒரு எந்த விஷயமே தெரியாது போச்சு. அதான் ஒரு பெரிய வருத்தமான ஒரு நிகழ்வு. அவர் ஒரு உலகம் முழுக்க சுற்றுனா கூட அவர் இந்தியாவை அவ்வளோ சுற்றலை, அதனால தான் அவருக்கு தெரிய வரல பாரதியார் பற்றி.
வெரி குட். இவர் எழுதின அந்த கீதாஞ்சலி அப்படின்ற அந்த நூலுக்காக 1913 ஒரு மிக உயரிய விருதான நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. இலக்கியத்திற்காக நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. ஆமாம், இலக்கியத்திற்காக நோபல் பரிசு கிடைச்சிருக்கிறது. இந்தியாவில் முதல் முதல்ல இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற முதலும் கடைசியுமாக, தற்பொழுது வரைக்கும் கடைசியுமான மனிதர் அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கவிஞர் அப்படின்றதுக்கு என்ன இலக்கணமோ அந்த இலக்கணம் இவர்கிட்ட இருந்திருக்கு. கவிதை எப்படி வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு ஆத்மாத்மான ஒரு கவிதையை வந்து கொடுக்கணும் அப்படின்றது அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியும். அதனால தான் கீட்ஸ் அவருடைய கவிதைகள், தாகூருடைய கவிதையை வந்து ரொம்ப ரசிக்கிறாரு, ஸ்லாகித்து பேசுகிறாரு. அது மட்டும் இல்லை, அவருடைய கீதாஞ்சலி அப்படின்ற அந்த நூலுக்காக கீட்ஸ் வந்து ஒரு அற்புதமான ஒரு முன்னுரையை கொடுக்குறாரு. வில்லியம் இங்கிலாந்தில் இருந்த ஒரு நிறைய கவிஞர்களோடு நல்ல தொடர்பில் இருந்திருக்காரு. எஸ்ரா பவுண்டு இவங்கெல்லாம் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் வீட்டில் போய் பார்த்துருக்காரு 1930 ஐ திங்க் ஸோ. 1930களில் போய் பார்த்த ஒரு வரலாறு இருக்குது. அவர் கூட பெரிய செல்வந்தர், அவர் அற்புதமான ஒரு கவிஞர் அப்படின்ற உருவாகிறதுக்கு காரணமே அவங்க குடும்பமும் ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கு. வீட்டிலே எல்லாமே எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு பெரிய அவர் ஒரு சாந்தி நிகேதன் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி வச்சுருந்தாங்க. வீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகம் போல் அவங்க வீடு இருக்கும். ஒரு அட்மாஸ்பியர், நல்ல அட்மாஸ்பியரில் வளர்ந்தார். ஒரு பணக்காரர், அதனால் எங்கே ஒன்றாலும் எப்போ வேணாலும் ஒரு பறந்து போய் படிக்கிற அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பம். அதனால தான் அவர் உலக ஃபுல்லாக நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதனால தான் அவருக்குடைய கவிதையும் கூட இன்றைக்கி கீதாஞ்சலி அப்படின்ற அந்த கவிதை இன்றைக்கி நோபல் பரிசு பெற்றிருக்கிறதுக்கு அவர் குடும்பமும் ஒரு காரணம், செல்வாக்கு மிகுந்த ஒரு குடும்பம். ஏன்னா இவருடைய கவிதைகள் உடனேக்கு உடனே எழுத்துக்கள் அதிகமாக உடனுக்குடனே வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு. அவர் ஒரு பெங்காலி ரைட்டர், பெங்காலி சரி, அவருடைய தாய்மொழி பெங்காலி. ஆனாலும் கூட அவருடைய கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள், இன்னபிற எழுத்துக்களை எல்லாம் உடனே உடனே ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை இந்த குடும்பத்துக்கு உண்டு. அது வசதியான அந்த வாய்ப்பும் அது ஒரு காரணம். நிறைய கஷ்டமான வார்த்தைகள் கூட அவர் தனியாக மாற்றி வச்சிருக்காரு. புரியல, நிறைய கஷ்டமான அந்த பெங்காலி வார்த்தைகளை கூட அவர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதுக்குன்னு தனியாக ஒரு புக்கு மாதிரி கூட உருவாக்கி இருக்காருன்னு சொல்லலாம். வெரி குட். அதனால தான் ஒரு யோதனை இந்த கவிதை இன்னைக்கு தேசியகீதமாக ஒழித்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக நாட்டுப்பனாக ஜனகணமன அப்படின்ற அந்த பாடல் இன்றைக்கு வரைக்குமே இருக்கிறதுக்கு ஒரு காரணம். இப்படியான ஒரு சூழலில் இது நீ வந்து எப்படி புரிஞ்சிக்கிறேன்னு தெரியல, ஃப்யூச்சரில் எப்படி பார்ப்பேன்னு தெரியாது. இவரை பற்றியான ஒரு பார்வையை நீ எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இன்னும் மேற்கொண்டு படிக்கிற அந்த விஷயத்தை வச்சு தான் புரிஞ்சிட முடியும். சரியா, நல்ல கவிஞர், நல்ல கவிஞர், நல்ல எழுத்தாளர், நல்ல படைப்பிலைக்கு வாதி. ஓகே, நல்ல படம். ஓகே, தேங்க்யூ, பாய்.